நாலா பக்கத்துல இருந்து ஆள் இருக்கு சார். நாலு பேர் இருக்கும், நாலு பேருமே நாலு திசையில இருந்து வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா. இப்ப இருக்கிறது ஈஸ்ட்ல இருக்கோம் சார், நார்த்ல இருக்கோம் நம்ம. ஆனால் நம்ம வந்து அந்த மழை டைமில் வந்தோன்னா இன்னும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி போட்டை கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இது ஒரு நல்ல ஜாதிங்க, இதுவும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து சாட்டர்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் சென்னையிலேருந்து நாங்கள் வந்து அப்படியே ஒரு ட்ரிப் போகலான்னு சொல்லிட்டு மார்னிங் கிளம்பியிருக்கோம். அது என்ன ட்ரிப்பு அப்படிங்கிறது வந்து போயிட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிகிட்டே கிளம்புவோம். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ரசிச்சுட்டு இந்த ட்ராவலை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து பயங்கரமாக வெயில் தாங்க முடியலங்க. ஸோ நல்லதான் நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே வெளியில் போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதுக்காக சீக்கிரமாக ஒரு ஏர்லி மார்னிங் அரவுண்ட் 4:00 பார்த்தீங்கன்னா நம்ம மேடவாக்கத்துலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து இது என்ன ரோடுங்க, ஆவடி போகிற வழியில் நம்ம வந்து போயிட்டுருக்கோங்க. இந்த ஆவடி பைபாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கௌசிக் இருக்காங்க. ஹலோ கௌசிக். வணக்கம் சார். நம்ம ஃப்ரெண்டு நிக்கில் இருக்காப்ல டிரைவர். வணக்கம் ஐயா. ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ரெண்டு வெங்கட். ராஹா வெங்கட்டும் தெரியல, நானும் தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டார்க்காக இருக்குது பேக்கில், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. ஓகே, இது வந்து நம்ம வண்டலூர்லேருந்து அம்பத்தூர் போகிற பைபாஸாங்க நிக்கில். இல்லைங்க, எண்ணூர் போகிற பைபாஸ். ஆ, எண்ணூர் பைபாஸுங்க, சாரி. ஸோ இது வந்து வண்டலூர் டு எண்ணூர் போகிற பைபாஸில் இப்போ வந்து போயிட்டுருக்கோம். ஸோ மேபி அனதர் ஒரு 30 to 45 minutes ஆகும் இப்போ ரீச் ஆகிறதுக்கு. ஸோ ஆன் த வேல பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிளேசஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்னென்ன இது வந்து ஏர்லி மார்னிங், வெளியில் கொஞ்சம் நம்ம வந்து கவர் பண்ண முடியல, கார்லேயே தான் கவர் பண்ண முடியுது. ஓகே கௌசிக், நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? இல்லை சார், போகும்போது பார்த்துக்கலாம் சார். போகும்போது பார்த்துக்கலாம், போக போக பார்த்துக்கலாம் சார். போக போக பார்த்துக்கலாமா? ஓகே சரி கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு ஸ்டாப்பில் வந்து நம்ம நிற்போம். ஸோ அந்த டைமில் வந்து கண்டினியூ பண்ணலாம். சார் அதெல்லாம் எடிட்டில் தூக்கிடுங்க சார். ஆமாம், எடிட்டில் நான் வந்து நிறைய பண்ண வேண்டியிருக்கு கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த பசங்க பேசுகிறதெல்லாம் நிறைய போட முடியாது. ஸோ அதனால் நிறைய எடிட்டிங் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். எடிட்டிங் பண்றேனா இல்ல மொத்தத்துல வீடியோவே டிலீட் பண்றேனான்னு தெரியல. சோ ஃபைனல் ரிசல்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியும் சார். அப்படினா நீங்க போற எல்லா இடமும் வீடியோ போடணும் சார். இது ரெண்டாவது டோல் வந்திருக்கு. எப்படி இது டோல் கிடையாதுன்னு சொன்ன நிக்கில்? அதான் ஒரு லெஃப்ட் மிஸ் ஆயிடுச்சு சார். ஐயோ, ஓ இங்க ரைட் எடுக்கணும். ஓகே फ्रेंड्स, இப்போ வந்து நம்ம திருவள்ளூர் வந்திருக்கோம். ஆக்சுவலாக ஊத்துக்கூட்ட பக்கத்தில் போனோம் பார்த்தீங்கன்னா. இப்போ தான் திருவள்ளூருக்கே வந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:45 ஆகுது, விடிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் மார்னிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளவுடியாக இருக்குது. இதே மாதிரி கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சென்னையில். ஓகே, வேற என்ன கௌசிக் சொல்லுங்கள் சார். என்னப்பா ஏதாச்சும் சொல்லுங்கள், எங்கேயாச்சும் டீ பிரேக் நிப்பாட்டலாமா சார்? இப்போ அடுத்த டீ பிரேக் தான் சார் பார்த்துட்ருக்குது. ஸோ வேறு எதாவது நல்ல ஒரு அவுட்ஸ்கர்ட்டில் ஏதாவது ஒரு நல்ல ஒரு டீ ஸ்பாட்டாக இருந்தால் நிப்பாட்டலாம் சார். ரொம்ப ஃபேஸு காமிச்சா என்ன உன்னோட ஃபேஸ் தான் ரொம்ப டவுனாக இருக்குது சார். அதனால் டார்க்காக இருக்க உள்ளுங்க. ஆமாம் சார், அதாவது லைட்டு போட்டால் பளிச்சுன்னு ஆயிரும் சார். ஓகே, ஸோ ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்தேன், இப்போ தான் எழும்பியிருக்கேன். யார் சார்? நீ தான். எது சார்? புரியல சார். ஏய், ஒரு ஹாஃப் அன் அவர் தூங்கிருந்தேன்ப்பா. வரணும் சார், வரணும் சார். ஓகே சார், நம்ம கேங்ல பாத்தீங்களா சார் இங்க ஒரு டிஃபரன்ஸ்? என்ன கேங்? அவர் சவுத், நீங்க? நானும் சவுத். நான் டீப் சவுத். நீங்க டீப் சவுத், இவர் நார்த். நார்த். நான் வெஸ்ட் சார். நாலா பக்கத்துல இருந்து ஆள் இருக்கு சார். நாலு பேர் இருக்கும், நாலு பேருமே நாலு திசையில இருந்து வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா. இப்ப இருக்கிறது ஈஸ்ட்ல இருக்கோம் சார், நார்த்ல இருக்கோம் நம்ம. வந்து திருவள்ளூர்ல இருந்து நம்ம ஊத்துக்கோட்டை ரோட்டுக்கு போயிட்டு இருக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம திருவள்ளூர் தாண்டிட்டு பூண்டி நீர்த்தேக்கம் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் அப்படியே ஒரு ஸ்டாப் போட்டோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் போட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டாங்க. அந்த சைடு வந்து பூண்டி லேக்னு போட்டிருக்குங்க, நம்ம வந்து போய் பார்க்கலாம். வாங்க வெங்கட், யாராச்சும் வாங்க. கேஸ் அந்த சைடு தான் பூண்டி நீர்த்தேக்கம் இருக்குங்க. ஸோ நம்ம போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா பசங்க விட மாட்டேங்கிறாங்க, ஏன்னா டைம் ஆகும் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, சரி வாங்க டக்கு டக்குன்னு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். பூண்டி நீர்த்தேக்கத்தை கைஸ் இது பார்த்தீங்கன்னா பூண்டி நீர்த்தேக்கம். ஸோ நம்ம வந்து மேலே ஏறி போகலான்னு பார்த்தோன்னா பசங்க எல்லாம் கூட்டிகிட்டே இருக்காங்க, வாங்க டைம் ஆகிடுச்சு போகலாம் போகலான்னு சொல்லிட்டு. ஸோ மேபி வந்து நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மேலே ஏறி போக முடியாத மாதிரி இவங்க வந்து பிளாக் பண்ணி போட்டிருக்காங்க. அதனால் நம்ம ரிட்டர்ன் வரும்போது மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைஸ் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது சீன். சன்ரைஸ் பார்த்தீங்களா, அட்டகாசமாக இருக்கு. கேமராவை எடுக்க முடியாத கைஸ் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சு அந்த பூண்டி நீர்த்தேக்கத்தை பார்க்குறதுக்கே ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படியே நம்ம வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படி மேலே போயிட்டு அந்த பூண்டி நீர்த்தேக்கத்தை வந்து ஃபுல்லாக ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டுருக்கோங்க. பார்க்கும்போது கொஞ்சமே நல்லா சூப்பரான இடம் மாதிரி தான் தெரியுது. வாங்க மே போய் மேலே போயிட்டு பார்க்கலாம். ஸோ பாருங்கள் கைஸ் மேலே எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பூண்டி நீர்த்தேக்கத்தை பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன், ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஆனால் நம்ம வந்து அந்த மழை டைமில் வந்தோன்னா இன்னும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி போட்டை கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். கைஸ் பாருங்கள் பூண்டி நீர்த்தேக்கம் இதான், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஏப்ரல் எண்டில் வந்து எடுக்கிறோம். ஸோ நம்ம ரெய்னி டைம்லலாம் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம மழை காலத்தில் வந்து எடுத்தோம்னா இன்னும் நிறையா தண்ணி இங்கே இருக்கும். பாருங்க அம்மா, இது வந்து சென்னைக்கு வந்து குடிநீர் வழங்கக்கூடிய ரிசோர்ஸில் மெயினான இது வந்து பூண்டி ஒன்று. பூண்டியும் அந்த புழல் ஏரியும் வந்து ரொம்ப முக்கியமான ஏரி. வந்து சென்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்தான் நீரே சப்ளை பண்ணுவாங்க. பாருங்கள் மீன்லாம் பிடிக்கிறாங்க போட்டிங்கில் போய்ட்டு, சின்ன சின்ன அந்த படகுல போய்ட்டு மீன்லாம் பிடிக்கிறாங்க. ஸோ ஒரு வாட்டி நம்ம வந்து உள்ளே போயிட்டு அவங்ககிட்ட ரெண்டு எடுத்துகிட்டு உள்ளே போய் நம்ம வந்து பார்க்கலாம் உள்ளே போய்ட்டு. சரி ஓகே, நம்ம வந்து ஆண்டவேல வந்து பூண்டி ஏரி இருந்துச்சு, அதை வந்து பார்த்தாச்சு. நம்ம அப்படியே நம்ம வந்து ஊத்துக்கோட்டை பக்கமாக போக வேண்டிதான். ஒரு நேரம் கண்டிப்பாக இங்கே வரோம், இந்த சின்ன கட்டுமரத்தில் ஏறி நம்ம வந்து உள்ளே போயிட்டு வரோங்க. சூப்பராக நல்லாயிருக்கும். இங்கே வந்து நிறையா குளத்து மீன் வந்து நிறையா பிடிக்கிறாங்க பாருங்கள், அங்கே நிறைய பேர் வந்து குளத்து மீன் பிடிக்கிறாங்க. ஓகே ஸோ டைம் ஆகிடுச்சுனால நம்ம வந்து சீக்கிரமாக கிளம்ப வேண்டியதான். கன்ஃபார்மாக வரப்போ அது வெறும் ஸ்டாண்ட் போ. நம்ம கூட சேர்ந்து சன்லைட்டுக்கும் அந்த தென்னை மரங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கு மக்களே. மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கு மக்களே பாருங்க. மாம்பாக்கம் இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊத்துக்கோட்டை வந்துட்டோம். ஆக்சுவலாக ஒரு 45 minutes டிலே இந்த கூகுள் மேப் பண்ண வேலை, ரூட்டை தப்பாக கழிஞ்சு திருவள்ளூர்லாம் சுற்றின்னு வர வச்சிருச்சு. இப்போ தான் ஊத்துக்கோட்டை வந்திருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றத போக போக சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஊத்துக்கோட்டைன்றது ஒரு தமிழ்நாடு ஆந்திரா பார்டர். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு பார்டரை தாண்டி ஆந்திராக்குள்ளே போகிறோம். அங்கே என்ன பண்ண போகிறோம்? என்ன காலையிலே பார்த்தீங்கன்னா பயங்கர பிஸியாக இருக்கு இந்த ஊத்துக்கோட்டை பாருங்க. இது வந்து ஒரு மீடியமான ஒரு டவுனு, ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பார்டரு. இது இப்போ இந்த பிரிட்ஜு தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்திராக்குள்ளே வந்துட்டோம். போன வாட்டி இங்கே தான் வந்து கொடுத்தோம், எப்பவுமே இங்கே தான் வந்து கொடுக்குது. நம்ம வந்து ஆந்திராக்குல வந்திருக்கோங்கிறது இப்ப பார்த்தோன்னா ஆந்திரா பஸ் வருது பாருங்க, சூப்பரா. கைஸ், சென்னையில் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலுங்கிறதுனால நம்ம வந்து 2 வாரமாக வீலாக் பண்ணலை, வெளியில் எங்கேயும் போக முடியல, பயங்கர தலைவலி. அதனால தான் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் வந்து நம்ம வந்து அப்படியே கிளம்பி வந்துட்டோம் சென்னையிலேருந்து. கிட்டத்தட்ட ஒரு 4:30 போல் கிளம்பினோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது, 2 மணி நேரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி ஊத்துக்கோட்டை தாண்டி வந்துகிட்டு இருக்கோம். பாருங்க, இங்கே பாருங்க, யூகாலிப்டஸ் மரம். கொஞ்சம் கிளவுடியா இருக்கு, அதனால ஒரு 10 மணி வரைக்கும் நம்ம வந்து வெளியில சமாளிக்கலாம், அதுக்கு மேலாம் சமாளிக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே நாங்க வந்து ஐடி கம்பெனில ஒர்க் பண்றதுனால ஏசிலே உட்காந்துட்டு வளர்ந்துட்டோமா, அதனால கொஞ்சம் வெளியில வெயில சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கு. பாருங்க, இந்த லொகேஷன்லாம் தார் மாதிரா இருக்குங்க, ஃபுல்லா மாமரம் தார் மாதிரி தக்கல்ஸ். இங்க பாருங்க, ஏதோ சின்னதா ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்கு, இங்கயோ தண்ணி கொண்டு வர்றதுக்கு. என்ன ஆயிடுச்சு தம்பி, கொஞ்சம் ஸ்லோவா போப்பா, ரோடு ஆஃப் ரோடு மாதிரி இருக்கு. அது பிஞ்சின் வெள்ளையா வந்துருச்சு, கியர் மாத்து. கேண்டே கேண்டே போடி பாருங்க, சுத்தி சுத்தி மாமரம் தான். மாந்தோப்பு இருக்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கோம் பாருங்க, பாத்தீங்கன்னா மாமரமா இருக்கு பாருங்க. பாருங்க, மாங்காலாம் நல்லா காய்ச்சிருக்கு, அருமையா இருக்கு. நம்ம வந்து மாங்காய் வந்து ஊறுகாய் போடுறதுக்கு கண்டிப்பா இங்க வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ நம்ம மக்கள் அங்கே வந்து போயிட்டுருக்காங்க இன்னொரு தோப்புக்கு. ஸோ நம்மளும் அப்படியே போகலாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே மாமரம் தாங்க, சூப்பராக இருக்குது ஏரியா. ஸோ கண்டிப்பாக நல்ல மாங்காய் வந்து ஊறுகாய் போடுறதுக்கு நம்ம வந்து நல்ல மாங்காவாக பார்த்து வாங்கிட்டு போகிறோம். நல்ல பழமும் வந்து கிடச்சுன்னா அதையும் வாங்கிட்டு போகலாங்க. இங்கே வந்து ஆந்திராவில் வந்து நல்லா மாம்பழத்துக்கு வந்து ரொம்பவே ஃபேமஸ். இதாக வந்துட்டேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மாங்காய். பாருங்கள், மாந்தோப்புக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம், எவ்வளோ அழகாக மாங்காங்க, நிறைய மாங்காய் இருக்குது பாருங்கள், சூப்பராக.
பாருங்கள் கீழே வந்து இதெல்லாம் வந்து கடலை, இது வந்து கடலை செடி. ஸோ கடலை வந்து அறுவடை பண்ணிவிட்டு மிச்சம் மீதி கொஞ்சம் கொஞ்சம் நிற்குது. அங்கங்கே ஒன்று ரெண்டு கடலை செடியாக இருக்குதுங்க, கடலையும் போடுறாங்க போல. அப்போ சரி, பாருங்க கைஸ் இது வந்து மீன் பண்ணுங்க, மீன் பண்ண வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ தான். ஸோ இப்போதைக்கு வந்து ஜஸ்ட்டு இந்த மாதிரி மண்ணை வந்து ரெடி பண்ணி குளம் மாதிரி ரெடி பண்ணி போட்டிருக்காங்க. இனிமேல் தண்ணிலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் வளர்ப்பாங்க போல், மீன் பண்ண மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக. ஸோ உண்மையிலே ஒரு ஒருத்தான பிளேஸ் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து காண்டாக்ட் மூலமாக ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிளில் தெரிஞ்சவங்க மூலமாக தான் நம்ம வந்து அந்த தோப்புக்கு வந்திருக்கோம். பாருங்கள் மெயினாக வந்து மாங்காய் மாம்பழம் எல்லாம் வாங்குறதுக்காக வந்த இடத்துல இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து தமிழ்நாடு ஆந்திராவை தாண்டி, அதாவது தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் பார்டரில் இருக்குது. ஆக்சுவலாக தமிழ்நாடு தாண்டின உடனே, பார்டர் தாண்டின உடனே ஊத்துக்கோட்டை வரும். ஊத்துக்கோட்டை தாண்டி ஒரு 4-5 கிலோமீட்டரில் இந்த பிளேஸ் வருது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி தோப்புகள் இருக்கும். நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கூட சேர்ந்து வந்துவிட வேண்டியதான் பாருங்கள். ஸோ அதுவும் வந்து பொம்மனகல்லி தான், இவ்வளவு பங்கனப்பள்ளி, சாரி பங்கனப்பள்ளி பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா விளைஞ்சிருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க தோப்பு, வந்து புல்லுலாம் எடுத்து சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி நல்லா செழிப்பாக இருக்குது, தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே செழிப்பாக இருக்குன்றாங்க. தண்ணி பிரச்சனையும் இங்கே வராதான் பாதி. ஸோ ஒரு சில மரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல காயெல்லாம் வந்து விளைஞ்ச காயாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஓனர்கிட்ட கேட்டு அப்படியே வாங்கிட்டு போகலாம். ஸோ ஃப்ரீயாலாம் நம்ம வந்து 1-2 காய் வந்து ஃப்ரீயாக எடுக்கலாம். நம்ம வந்து நிறையா வாங்கிட்டு போகணுன்னு பிளான் பண்ணுறோம் எல்லாருமே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ நல்லா காசு கொடுத்து நம்ம வந்து வாங்கிட்டு போகலாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஜாதிங்க, இதுவும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. பள்ளின்றாங்க, பங்கனப்பள்ளி வந்து சின்னதாக இருக்கும்போது இந்த சைஸில் தான் இருக்குது. நல்லா பெரிய காயாகும்போது நமக்கு அந்த ஷேப்பு நல்லா வரும். இப்போ பாருங்கள் அவர் வந்து நம்ம பங்கனப்பள்ளியோட ஃபுல் சைஸ் காமிக்க போகிறாங்க. பாருங்கள் இதான் பங்கனப்பள்ளியோட ஃபுல் வியூ. இது ஓரளவுக்கு நல்லா விளைஞ்சிருக்கு, அதனால் அந்த ஷேப் நமக்கு கிளியராக தெரியுது. ரொம்ப சின்ன மாங்காய் வரந்தானே எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, நமக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த ஜாதி வந்து பங்கனப்பள்ளி, இந்த பங்கனப்பள்ளி தான் ரொம்ப ஃபேமஸான மாங்காய். பாருங்கள் அந்த ஷேப் வந்து அப்படியே இருக்கு பாருங்கள். இது இன்னும் கொஞ்சம் விளையணும், விளைஞ்சதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து வெளியில் மார்க்கெட்டுக்கு சேல்ஸுக்கு வரும். ஸோ இது வந்து ஊத்துக்கோட்டை தாண்டி இருக்குங்க இந்த ஏரியா. நம்ம நேராக வந்து கூட நல்லா சீசன் டைமில் நல்லா விளைஞ்சதுக்கப்புறம் மொத்தமாக வந்து வாங்கிட்டு போகலாம். இங்கே வந்து நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். கல் இல்லாத மாம்பழம் வாங்கினோன்னா இங்கே வரணும். ஒரு 10 பேர் வந்தோம்மா ஆளுக்கு 5-5 கிலோ வாங்கிட்டு போகலாம் அழகாக. பாருங்கள் எப்படி இருக்கு, இட்டு தென்னை மரத்தையும் வச்சு இந்த மாங்காய் மரத்தை அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்காப்புல பாருங்கள். கிடைக்குமா இல்லை ஏதோ ஒரு மாம்பழம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன் சார். எதுவுமே அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்துருக்கணும். இன்னும் 20 நாள் ஆகுமாண்ணா? ஆ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பழமாக மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்ற ஒரு தனி சோகண்ணா. அதுதான் சரி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன்.
இப்போ வந்து நம்ம வந்து ஊறுகாய் பண்ணுறதுக்கான காயை வந்து பறிக்க போகிறோம். பாருங்கள், இதுதான் வந்து ஊறுகாய் காய பண்ணக்கூடிய காய், சூப்பராக இருக்குது. பெரிய காயாக பறிக்கணும். பாருங்கள், இதெல்லாம் வந்து ஊறுகாய் போடுறதுக்கான காயம். ஸோ நம்ம வந்து ஒரு மூணு நாலு காய் எடுத்துகிட்டு போயிட்டு ஊறுகாய் ரெடி பண்ணலாம். இந்த இருக்குது, மேலே இருக்குது, பாருங்கள், அக்கியில் இருக்குது. இந்த இதில் போடுற பாயில் நாங்கள் போடுற ஊகா நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும்ணா. இவ்வளோ பெருசில் அது ஒரு மாதிரி காய். வீட்டில் ஒரு தடவை வந்து கொடுப்பாரு. இல்லை கைஸ், இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு பழுக்க வைக்கிறதுக்காக மாம்பழம் மாங்காய் வந்து பறிச்சுட்ருக்கோம். ஆனால் அந்த மாங்காயை வந்து பழுக்க வைக்கிறது வந்து பெரிய ப்ராசஸ்ஸு. ஓகே, இந்த பாருங்கள், மாம்பழத்தை பறித்த உடனே, மாங்காய் பறித்த உடனே அப்படியே பீச்சிட்டு பால் வரும். பாருங்கள் எவ்வளோ பீச் அடிக்குது பாருங்கள். கைஸ், நம்ம வந்து இந்த மாதிரி தோப்பில் வந்து மாங்காய் வாங்கும்போது என்ன பெனிஃபிட்னா, ஸோ கல்லோ கெமிக்கலோ இல்லாமல் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு மாங்காவை வந்து நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போகிறோம். ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த மாதிரி மாந்தோப்புக்கெலாம் வந்து நம்ம வந்து மாம்பழம் வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப பெட்டருங்க அது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வாங்கியிருக்க மொத்தம் 15 கிலோ காய் வாங்கியிருக்கோம். அந்த 15 கிலோ காய் மொத்தமாக சேர்த்து நம்ம 900 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். இங்கே தோப்பில் வந்து நம்ம வாங்கினதுக்கு 15 கிலோ காய் நம்ம 900 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கிறோம். அண்ணன் தான் நம்மளுக்கு வெயிட் போட்டு கொடுத்தாரு. நான் ஒரு ஆய் சொல்லிடுங்கண்ணா. அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? சிவா. சிவா, ரைட். இங்கே தான் நீங்கள் ஊத்துக்கோட்டை தானா? நம்ம ஊத்துக்கோட்டை பார்க்க தாராச்சு. ரைட் ரைட் ரைட். நீங்கள் சென்னைக்கு போகிறீங்க? ஆமாண்ணா. அந்த வெயில் தானே? ரைட் ரைட் ரைட். வீடு பக்கத்தில். ஆஹா, நீங்கள் இங்கே உள்ளே தான் இருக்கீங்க? தோப்புக்குள்ளே தான். நீங்கள் வேலைக்கு வர்றேன். நான் வேலைக்கு வரீங்க? ரைட் ரைட் ரைட். தோப்புக்காரு. சரி, எங்கள் ஆளுங்க யாராவது வந்தாங்க, எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடுங்க மாங்காய் ரேட்டெல்லாம். நீங்கள் வாங்க அண்ணாட்ட வந்து இது வாங்குங்க மாங்காய். நாங்கள் அண்ணாவோட நம்பர் வேணால் கீழே நாங்கள் போட்டுடுறோம். ஆமாம், கண்டிப்பாக. சரிங்க. ஓகே கைஸ், இந்த இமேஜில் பார்க்குற பிளேஸ்க்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஸோ அந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து இமேஜாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ யாராச்சும் மாம்பழம் மாங்காய் வாங்கணும்னா இந்த லொக்கேஷன் போய் கேட்டுக்கிட்டுங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து ஊத்துக்கோட்டைக்கு வந்து மாந்தோப்பில் போயிட்டு மாங்காய் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ ரிட்டர்ன் சென்னைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மார்னிங் இன்னும் டிஃபன் சாப்பிடல. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஃபன் சாப்பிட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து சென்னைக்கு கிளம்பலான்ட்டு இருக்கோம். ஸோ இப்போவுமே மணி பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம வந்து சென்னை கிளம்ப வேண்டியதாங்க. ஒன்பது மணிக்கு
ஏர்லி மார்னிங் வந்துட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10:00 வந்து ரிட்டர்ன் போகலாங்கிற மைண்ட் செட்டில் வந்தோம். பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளை நம்ம மாங்காய்லாம் வாங்கிட்டு ஸோ இப்போ 9:00 வந்து ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். ஸோ பாருங்கள் அந்த சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயக்காடாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு க்ரீனரியாக ரொம்பவே கண்குள்ளா காட்சியாக இருக்குங்க இந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ மக்கள் வந்து ரொம்பவே ஃபன் பண்ணிவிட்டு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சென்னைக்கு கிளம்பி போயிட்டு சேர வேண்டியதாங்க. ஓகே கைஸ், நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தோன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா, இது நல்லாயிருக்கும். சிங்கிள் ரோடு, இது ஆக்சுவலாக காலங்கத்தில் வந்தால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். பனிமூட்டமா பனி, ஆமாம் சரி, காலையில் வரப்போ பனிமூட்டம் இருக்கும். இதுக்கு என்ன சார் குறை, நல்லா தானே சார் இருக்கு ரோடு. பெரிய ரோட்ல நாங்க வந்திருக்கோம்ப்பா சார், இது ஷார்ட்கட் சார். திருப்பதியில இருந்து வரும்போது ஊத்துக்கோட்டை வழியா தான் நாங்க வந்தோம். நீங்க வந்த ரூட்ல போனா சென்னை 50 கிலோமீட்டர், இந்த ரூட்ல போனா 70 கிலோமீட்டர் ஷார்ட்கட். நட்ட நடு காட்ல எதுக்குடா ஸ்பீட் பிரேக்கர் போட்டுருக்கீங்க சார்? ரிசர்வ் ஃபாரஸ்ட் முடிஞ்சிருச்சு சார், பெரிய ரோடு இல்ல. கைஸ் 8:30 சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா 9:50 ஆச்சு சார். நீங்க எத்தனை மணிக்கு சார் அங்க சார்? அவங்க சொன்னது 8:30 சாப்பிடலான்னு, ஆனா காலையில 8:30 நைட் 8:30ன்னு சொன்னாங்களா உங்ககிட்ட? ஓ, ஆனா சரி, அட்லீஸ்ட் ஒரு 9:00 9:30 சாப்பிடலான்னு பார்த்தோன்னா இப்ப 9:10 ஆக போகுது. நமக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிட்டு ரொம்ப. அவ்வளவு 2 கிலோமீட்டர் சார். இந்த பசங்க இடையில ஒண்ணும் வடை கூட வாங்கி தரல பாருங்க. கடை இல்ல சார், அதாவது பிரான்ஸ் இங்க பாருங்க பிரான்ஸ். இதுக்கு பேரு முறுக்கு, இதுக்கு பேரும் முறுக்கு. இதெல்லாம் பாக்கெட் பிரிக்காம வச்சிருக்கு. இவருக்கு பசிக்குது பசிக்குதுன்னு வராரு பிரான்ஸ். ஸ்நாக்ஸ் அதிகமா சாப்பிட மாட்டேன்ப்பா, வடை மட்டும் சாப்பிட வர. வடை ஸ்நாக்ஸ் டைட்ல சொல்லிருங்க, வடை ஸ்நாக்ஸ் கிடையாது. வடை வந்து ஃபுல் மீல்ஸ் கணக்குல வரது, வந்து டிஃபன் கணக்குல வரது. அது அது மசாலா வடை தான் சாப்பிட வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ஸ்மால் ட்ரிப் வந்து போயிட்டு இப்போ வந்து சென்னைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்பவே ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்து நல்லா ஃபன்னியாக இருந்துச்சு. எங்கள் குரூப்போடு சேர்ந்து போடும்போது போகும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு எங்கேயாச்சும் ட்ரிப்பு போகும்போது நெக்ஸ்ட்டு மீட் பண்ணலாம். ஓகே பாய், தேங்க்யூ கைஸ். செக்டமா இது ஓகே.